எல்லோருக்கும் என் இனிய வணக்கங்கள். வணக்கம், வந்தகம், சுவாதகம், நமஸ்தே, நமஸ்தே. இனிய ஆசின் வணக்கங்கள், அசாரின் வணக்கங்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம இப்பதான் ரீசெண்டா ஒரு ஃபிலிம் வந்துச்சு பாலா இயக்கத்துல, தெரியுங்க வர்மா. அதாவது நான் அந்த படத்தை பத்தி என்ன சொல்லணும்னா, அதான் ஃபர்ஸ்ட் அர்ஜுன் ரெட்டி தெலுங்குல வந்துச்சு. அந்த தெலுங்கானா அந்த ஆந்திராவில் உள்ளவங்க, தெலுங்கு பேசுறவங்க பெரும்பாலும் அந்த படத்தை வந்தவங்க செம்மையா போட்டு கழுவி கழுவி ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் கபீர் சிங் வந்துச்சு ஹிந்தியில, அதுல மேக்சிமம் எந்த ப்ராப்ளமும் வரல. ஏன்னா ஹிந்தியில எடுக்கிற முக்காவாசி படங்கள் அப்படி இருக்கிறனால அவங்களுக்கு பழகி போச்சு. தமிழ்ல ஃபர்ஸ்ட் தமிழ்ல ஆதித்யா வர்மா அப்படிங்கிற ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி, வர்மா அதாவது துருவ் இயக்கத்துல, அதாவது ஒரு பெரிய ஹீரோவோட விக்ரம் அவரோட பையன் துரு, ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தா, அதுவும் அர்ஜுன் ரெட்டி மாதிரி உள்ள ஒரு படத்துல அவர் நடிக்கிறப்போ எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டப்போ அந்த வர்மா படம் போஸ்ட்போன் ஆகுது, அதான் வராது அப்படின்னு வருது. ஸோ அதுக்கு பதிலாக ஆதித்யா வர்மா வருது. ஃபர்ஸ்ட் இந்த ஆதித்யா வர்மா வந்தப்போ செம்மையான கிரிட்டிசிசம், தமிழ் கலாச்சாரத்தை கொள்றாயப்பா, இப்படியே போய்கிட்டு இருந்தா தமிழ் கலாச்சாரத்தை பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இந்த படத்துக்கு எதிராக எழுந்தாலும் நல்ல வரவேற்பு பட்டுருது. துருவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் படமே ஓ சூப்பர்ப்பா நல்லா நடிக்கிறாருப்பா அப்படின்னு ஒரு பேர் வாங்கி கொடுத்த படமா ஆதித்யா வர்மா வருது. எல்லாரும் சொன்னாங்க துருவ் காண்டியே போய் பார்க்கலாம், துருவ் ஆக்டிங் காண்டியே. ஸோ இப்படி ஆதித்யா வர்மா வந்திருந்தாலும், அதாவது சேம் ஸ்டோரி இப்படிதான் படம் இருக்கும் தெரியும், இருந்தாலும் வர்மா அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. இதை நம்ம எவ்வளவுதான் இன்டர்நெட்ல போட்டு கிளி கிளி கிழிச்சிருந்தாலும் அது ஹிட் ஆயிடுச்சு, அதையும் நம்ம ஒத்துக்கணும் ஓகேவா. ஸோ இப்படி உள்ள ஒரு படம், அதாவது அந்த இந்த படம் வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட்டை இன்ஸ்பைரிங்காக வச்சு எடுக்கலை, ஆனால் இப்படி ஒரு கதை உண்மையிலே இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோலாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் இட். எஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் இது வந்து நடக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில், அதாவது கர்நாடகாவில் ஒரு பர்டிகுலர் ஊரில், மேங்களூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இது நடக்குது. அங்கே வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸில் ஒரு, அதாவது எப்படி சொல்றதுனா மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஹை கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு பண கஷ்டம் வந்து ரொம்ப இது இல்லை, அதே நேரத்தில் அவங்க ரொம்ப ரிச்சும் கிடையாது, ஒரு நார்மலான ஃபேமிலி வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன், ரொம்ப செல்லமா வளர்க்குறாங்க, ரொம்ப எப்படி சொல்றது, இஷ்டப்படி வளர்க்குறாங்க. ஸோ அந்த பையன் வந்து வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண, அதாவது பசங்களுக்கு எப்பவுமே ஒரு சில அவங்க எந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்க அடிக்ட் ஆவாங்க. இது எல்லா பசங்களுக்குமே, நீங்கள் யாரை வேணாலும் கேட்டாலும் இதைத்தான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம், வளர்ப்பு படி தான் அப்படின்னு இல்லை, இல்லவே இல்லைங்க, பெற்றோரோட செய்கைகள் அதை வச்சு தான் ஒவ்வொரு பசங்களுமே வளர்ப்பாங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். ஸோ இவன் சின்ன வயசில் எதை பார்த்து வளர்றான்னா, அவங்க அப்பா என்னதான் ஒரு நார்மல் லைஃப்பில் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடக்கிற சண்டை சச்சரவு, பெரும்பாலான இந்த பாதிக்கப்பட்ட பசங்க வந்து இந்த சண்டை சச்சரவுக்குள்ள வளர்றாங்க. சண்டைகளை பார்த்து ரொம்பவே உஷ்ண, அதாவது எப்படி சொல்றது, கோபங்கள் ரொம்ப அதிகமா வருது, கோபம் ரொம்ப அதிகமா வருது. சின்ன வயசுலயே இவன் இப்படி சண்டைகளை பார்த்து பார்த்து வளர்ந்து அவனுக்குள்ள உள்ள கோபத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாம அவன் என்ன பண்றான்னா, ஃபர்ஸ்ட் அவன் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்றான், அதான் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருக்கும்போது அடிக்கிறதா இருக்கட்டும், சும்மா சண்டைக்கு போய் அந்த எப்படி சொல்ற ஒரு டான் பாய் மாதிரி சின்ன வயசுல இருந்தே வளர்றான். ஓகே, எல்லாம் இது வந்து சின்ன வயசுல இருக்கிறப்போ ஒரு பெரிய நியூஸ் ஆகலைனாலும் காலேஜ் போறப்போ ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஆகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு, ஏன் இப்ப வரைக்கும் நான் அந்த ஸ்டூடெண்டோட நேம் அதெல்லாம் சொல்லலன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலா அந்த கேஸ்ட் ரீதியா ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா வச்சிருக்காங்க. ஸோ அந்த அந்த உண்மையிலே உள்ள அந்த பையனோட பேரு சொல்ல விருப்பம் இல்லை, அது வந்து ஆக்சுவலாக அந்த கர்நாடிக் மொழியில் இருக்கிறனால எனக்கு வந்து அதை வந்து ரிப்பீட் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு தமிழில் அது பார்க்குறப்போ வேறு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நானே ரொம்ப ஃபன்னாக இருந்தனால ஸோ அந்த பேரை நான் சொல்லலை. ஸோ தயவுசெய்து யாரும் கோச்சிக்க வேண்டாம். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். ஸோ வந்து காலேஜ் அப்போ ஒரு பொண்ணை வந்து ராகிங் பண்ணிட்டாங்க, அதாவது ரொம்ப எப்படி சொல்கிறதுனா அந்த ஹராஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணியிருக்கிறனால ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மிகப்பெரிய அது நியூஸாக மாறப்படுது. அதாவது ஒரு பொண்ணை வந்து எந்தவித காரணத்துக்கும் இல்லாமல் தன்னோட ஒரு கோபத்தினால அடித்து துன்புறுத்திடுறாங்க. அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறா. ஸோ இப்படி அட்மிட் பண்ணுற அந்த பொண்ணு வந்து உண்மையிலே இந்த பையனால தான் அடித்து கொல்லப்பட்டா அப்படிங்கிறது வந்து அடித்து கொல்லப்பட்டுட்டா அப்படின்னு ஒரு நியூஸ் வருது.
அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இறக்கல அப்படிங்கிற ஒரு நியூஸும் வருது. ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் கொல்லப்பட்டா அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. அதாவது இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இறக்கல அப்படிங்கிறது வருது. ஃபைனலா அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, இந்த கொல்லப்பட்டதுன்னு ஒரு செய்தி கேட்டோன்னா அவங்க வீட்டுல இருந்து அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களாம் ரொம்ப கோபமாக்கி, எப்படியோ அந்த பொண்ணு வந்து ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியுது, பட் சாகல அதுவும் தெரியுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு அடி அடின்னு அடிச்சு மூஞ்சி மூலம் உடச்சு ரொம்பவே கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு அந்த பையனும் போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் வந்து ஸ்பீடா ரெக்கவர் ஆயிடுறான் அந்த பொண்ணு வந்து. ஸோ இப்படி பண்ண அந்த பொண்ணு மேல வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒன் சைட் லவ் அந்த மாதிரி வருது. எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இப்படி பண்றப்போ அந்த பொண்ணு மேல அவனுக்கு அஃபேர் வருது. அந்த பொண்ணும் இந்த பையனை லவ் பண்றாங்க. ஸோ ரெண்டு பேரும் நார்மலா போயிட்டுறப்போ இந்த மேரேஜுங்கிற ஒரு கட்டம் வருது. அவங்க வீட்டுல கேட்டதுக்கு அந்த பையனோட வீட்டுல கேட்டதுக்கு உடனே ஒத்துக்கிறாங்க, ரொம்பவே ஹாப்பியாகவும் ஆகுறாங்க. பட் அந்த பொண்ணோட வீட்டுல கேட்டதுக்கு அங்கேயும் இந்த கேஸ்ட் ப்ராப்ளம் இருக்கிறனால அந்த கேஸ்ட் ரீதியா அவனை வந்து ஒரு ஃப்ரெண்டா, அதாவது அவங்க வீட்டுல வந்து அவனை ஃப்ரெண்டா கூட ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறப்போ இப்படி மாப்பிள்ளையா நாங்க கண்டிப்பா ஏத்துப்போமா அப்படின்னு ஒரு சில ஹராஸ்மெண்டான வார்த்தைகள் யூஸ் பண்றப்போ அந்த நொடியில அந்த பையன் என்ன பண்றான்னா அவங்களோட அப்பா அந்த கோவப்பட்டு அவங்க அப்பாவை அடிக்கிறனால அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு ஆன் தி ஸ்பாட்ல. என்னோட அப்பா? எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இப்படி இறந்து போறனால அது மேல நிறைய கேசஸ், அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுன்னா இப்ப வந்து ஒரு திருடன் இருக்கான், ஒரு திருடன் வந்து ஒரு குழந்தையோட செயினை அறுத்துட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வந்து இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை இறந்த இப்ப ஒரு கேஸு, அந்த என்னடா அவ்வளவு வல்கரா சொல்றேன்னு கேட்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு அந்த செயினை திருடிட்டு போனது ஒரு கேஸு, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க கூட வந்தவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க பாணியில இருந்து அட்டெம்ட் டு மர்டர் கேஸ், இந்த மாதிரி பல பல கேஸா போடுற மாதிரி அந்த பையனுக்கும் நிறைய கேசஸ் போடுறாங்க. அந்த பையன் வந்து அந்த கேஸ்லாம் இருந்து தப்பிக்கிறக்கா அவனே தப்பிச்சு போயிடுறான். ஸோ ஃபைனலா சரி எப்படியும் இதுல இருந்து நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச அந்த பையன் வந்து அகைன் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னு வந்து அவன் சட்டையை பிடிச்சி அவங்க அப்பா, அதாவது எந்த ஒரு ஜீவராசிக்கும் இருக்கிற ஒரு பாசம்தான் தன்னோட அப்பா அந்த கொன்னவன் வந்து கண்ணு முன்னாடி இருக்கிறப்போ அவனை எந்த ஒரு பொண்ணா இருந்தாலுமே பையனா இருந்தாலுமே சரி கோவப்படதான் செய்வான். ஸோ அவளும் கோவப்பட்டு ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்கா, அதாவது இந்த எப்படி சொல்றது இந்த பிரிவு வார்த்தைகள் அந்த மாதிரி சொல்லியிருக்கா. அப்ப வந்து அந்த பையன் மறுபடியும் கோவப்பட்டு என்ன பண்றான்னா அந்த பொண்ணையும் அடிச்சு கொன்றுறான். ஸோ இப்படி அவனோட ஒவ்வொரு தடவை அவனோட கோபத்தினால அவன் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருந்தும் கடைசி வரைக்கும் அவன் கோபம் குறையவே இல்லை. அதாவது அவன் கோபத்துக்கு அடிமை ஆயிட்டான். அதாவது இருக்கிறதுலே ரொம்ப மோசம் வந்து நம்மளோட உணர்வை நம்மளால கட்டுப்படுத்த முடியாதுதான். அது எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு போறப்போ அது உண்மையிலே ஒரு கொடுமையான விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி இப்படி கொலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவன் வந்து ஃபைனலா ஓகே எப்படியோ தப்பிச்சு கர்நாடகா விட்டு மேக்சிமம் வெளியே போயிட்டான். அப்போ வந்து கர்நாடகாவில இருந்து அவன் அடுத்து எந்த ஸ்டேட் போறான்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா போறான். அந்த கொல்கத்தா இருக்குல்ல அந்த சைடுக்கு போயிட்டான். அது எப்படியோ தப்பிச்சு போயிடுறான். கொல்கத்தால இதே மாதிரி ஒரு அவன் நார்மலா அவன் லைஃப் போய்கிட்டு இருக்கு. ஒரு கூலி வேலை பார்த்துட்டு அந்நாள் அவனால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ வந்து ஒரு போலீஸ் வந்து அவன் ஆல்கோஹால் பண்ணியிருக்கிறனால அவன் போலீஸ் வந்து அவனை நிறுத்துறாங்க. அதாவது நிறுத்தி கொஞ்ச நேரம் இங்கே உக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவனால் உட்கார முடியாத ஒரே ஒரு காரணத்தினால எனக்கு அவனுக்கு வந்து அப்போ பசிச்சிருக்கான். ஸோ அப்போ எந்திரிச்சு போயிருக்கான். எந்திரிச்சு அந்த போலீஸ் வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறப்போ சட்டையை பிடிச்சி இழுத்துருக்காங்க. அவன் ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறாரு ஆல்கோஹாலில் ரொம்ப போதை தலைக்கு ஏறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சில் இருக்கிறனால அப்போ விழுந்துடுறான். விழுந்துட்டு அங்கேயே மயங்கியும் விழுந்துடுறான். அதுக்கப்புறம் காலையில் அவன் வந்து ஸ்டேஷனில் இருக்கான். ஸ்டேஷனில் வந்து அவனுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவனுக்கு யாபமே இல்லை, நீ இந்த மாதிரி எந்திரிச்சு போன அதனால உன் மேலே கேஸ் போட்டு நாங்கள் இங்கே உட்காந்துட வச்சுருக்கோம் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் அவன் அகெயின் கோவப்பட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த போலீஸ்காரரை அடிச்சிடுறான். அவருக்கு ஒன்றும் ஆகலை, பட் அடிச்சிடுறான். அவருக்கு வந்து எப்படி சொல்றது அவர் முன்னாடியே, அதாவது அவர் வந்து கான்ஸ்டபிள் கிடையாது, எஸ்ஐ, அதாவது அந்த எப்படி சொல்றது அந்த டிவிஷனுக்கு எஸ்ஐ, அவங்கள அடிச்சனால இது வந்து ரொம்ப பெரிய ஒரு கேஸா மாறுது. ஸோ அவனை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்க இத்தனை கொலைகள் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கர்நாடகால இருந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அதாவது இந்த கேஸ்ட் ரீதியான ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்து அந்த பையனை அடிச்சே கொண்டுடுறாங்க. அதாவது இதுதான் அந்த ரயல் வர்மா ஸ்டோரி. வர்மா அப்படியே மாடரேஷன் மாறுது வேற மாதிரி. எஸ் எனக்கு புரியுது. பட்
வர்மா, ஆதித்ய வர்மா, கபீர் சிங், அர்ஜுன் ரெட்டி இந்த படத்துல எல்லாம் நம்ம எல்லாரும் அந்த பொண்ணு பையன் அவங்க லவ் சீன்ஸை தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த படத்தோட உண்மையான கருத்து என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம். அவன் கோவப்படுறதுனால அவன் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இழந்துருவான். அந்த கோவத்தை அதை தூக்கி எரிஞ்சதுக்கப்புறம் அவன் இழந்த விஷயங்கள் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரியல் ஸ்டோரியில் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் கோவத்தை கட்டுப்படுத்தியிருந்தாலும் அவன் ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருப்பான். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருந்தனால அவன் ஏற்படுத்தின கொலைகள் வந்து அவனுக்கே நடந்துருச்சு. கொஞ்சம் கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் யோசிச்சிருந்தா. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வரது என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவம் நம்ம எல்லாருமே கோவம் வர்றவன் தாங்க மனுஷனு, கோவம் வராதவன் மனுஷன் கிடையாது. ஆனா அந்த கோவத்தை நம்ம வெளிப்படுத்துற முறைகள் இருக்கு. ஒரு சிலர் வார்த்தையெல்லாம் வெளிப்படுவாங்க. அப்போ வந்து வார்த்தையால் வெளிப்படுறது என்ன, அப்போவே நம்ம எல்லாரும் சொல்லுவோம், வார்த்தை வந்து கொல்லுதுப்பா என்னை, வார்த்தை வந்து என்னமோ பண்ணுதுப்பா. அது அப்போதைக்கு தான், அதை வந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு நீங்களே சொல்லி பாருங்களேன், சிரிப்பீங்க. ஸோ அந்த கோபம் வந்து எப்படி சொல்லுவோம், ஓரளவு கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த கோபத்தில் போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த கை ஓங்குற விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அது எப்படி வேணால் மாறலாம். அதாவது இந்த ஒரு நமக்கே தெரியும், இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சும்மா விளையாடிக்கிற போது கழுத்தில் அடித்து இறந்து போகிறதா இருக்கட்டும், தள்ளி விட்டு கீழே விழுந்து இறந்து போகிறதா இருக்கட்டும், அதாவது யாருக்கு எப்போ எது வரும்னே சொல்ல முடியாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணி கோபமே படாத ஒரு மனுஷனாக இருங்கன்னு சொல்ல, கோவப்படணும், கோவப்படுறவன் தான் மனுஷன். உங்க கண்ட்ரோல்ல அது இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அது கண்ட்ரோல்ல நீங்க போயிடாதீங்க. ஸோ இதுதான் நாங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சோம். என்னடா இன்னைக்கு பூரா அவங்க பேசாமே இருந்துட்டான்னு பார்க்குறீங்க. அதாவது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது வேறு விஷயம், அதாவது பேர் எல்லாம் அந்த இன்சிடென்ட்லாம் சொல்லலாம்னு. ஸோ ஃபைனலாக நான் வந்து என்ன சொன்னேன்னா, டீட்டெயில்ஸ் எதுவும் வேணாம், நம்ம ஒரு ஸ்டோரியா சொல்லலாம், ஒரு ஸ்டோரி டெல்லர் மாதிரி இருக்கட்டும், அதுக்காக தான் அவர் எதுவுமே இன்னைக்கு பேசல. ஓகேவா? ஸோ ஃபைனலா இந்த வீடியோ பண்ணலாம், இந்த வீடியோ பார்க்க நீங்களும் சரி ஹீரோஸ் தான். பி சேஃப், பி யூனிக், பி எ ஹீரோ. பை. சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல்.